Hello friends, welcome to Civil Smart Learning. வீடு கட்டுறதுல சிறந்தது எது பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ரெண்டு டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். இன்றைக்கி வீடியோவில் இந்த லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரை பற்றியும் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை பற்றியும் அதோட டிஃப்ரென்ஸை பற்றியும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி இந்த லோ பட்ஜெட்டில் வீடு கட்டுறதுக்கு உதவுற டெக்னாலஜி பற்றி ரெகுலராக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் கூட இந்த GFRG பேனல்ஸை பற்றி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்ஸை பற்றியும் போல்விதோம் பிரிக்ஸை பற்றியும் ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரை என்னன்னு பார்க்கலாம். இந்த லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் மோஸ்ட்லி நவ டேஸ் வந்து அவ்வளோவா யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. எல்லோரும் இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் வந்து பெரும்பாலும் இந்த 20-30 வருஷம் முன்னாடி தான் வந்து பார்த்தோன்னா பெரும்பாலும் வந்து கட்டிட்டு இருந்தாங்க. இந்த லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரை பற்றியும் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை பற்றியும் சிம்பிளாக அதோட டிஃப்ரென்ஸை பற்றி வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் சிம்பிளாக சொல்லணும்னா லோடு ஃபுல்லாக எங்கே ஆக்ட் ஆகுதுன்னா லோடு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது வந்து பார்த்தோம்னா வால்லிருந்து கிரவுண்ட் சர்ஃபேஸுக்கு வந்து இந்த லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா அந்த காலத்துலேருந்து கடக்கால் போட்டு கட்டியிருப்பாங்க தானே. இந்த நல்லா வந்து குழி எடுத்துட்டு கடக்கால் போட்டுட்டு அதுக்கு மேலே அப்படியே வந்து சுவர் எழுப்பி கட்டியிருப்பாங்க. அதில் அந்த வாலில் வந்து பார்த்தோம்னா லோடு ஃபுல்லாக ஆக்ட் ஆகி திரும்பி கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு போகும். அதுதான் வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் சொல்கிறோம். இதே இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தோம்னா லோடு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா ஒரு ஸ்கெலிட்டன் ஃபார்மில், எப்படின்னு சொல்லணும்னா ஸ்லாப்லேருந்து பீமுக்கு போகும் லோடு, அதே மாதிரி பீம் டு காலம் டு பிளிந்து பீம், பிளிந்து பீம்லேருந்து கிரவுண்ட் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தோம்னா லோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்படி தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் லோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் பார்ட்டிஷனுக்காக மட்டும்தான் இந்த வால் வந்து யூஸ் ஆகுது. ரெண்டு ரூமை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த வால் வந்து யூஸ் ஆகுது. பட் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் அப்படி இல்லை, காலம் பீம் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் வந்து பார்த்தோம்னா லோடு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த வால் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. கிரவுண்ட் சர்ஃபேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மெயின் ரோலே இந்த வால் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில். இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணும்போது லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் வால் திக்னஸ் அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு வந்து இன்னர் டைமென்ஷன் அதாவது உள்கூடு அளவு இருக்குதானே அது வந்து கம்மியாகுது. ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் கம்பேர் பண்ணும்போது லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் உள்ளளவு ரூமோட இன்னர் டைமென்ஷன் வந்து கம்மியாகுது. ஏன்னா வாலோட சைஸ் லோடு ஃபுல்லாக வால் தான் ஆக்ட் ஆகுது. அதனால் வாலோட சைஸ் வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கனால வந்து பார்த்தோம்னா இந்த இன்னர் டைமென்ஷன் வந்து நம்மளுக்கு கம்மியாகுது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் கம்பேர் பண்ணும்போது. இந்த இன்னர் டைமென்ஷன் கம்மியாகிறதுனால நம்மளுக்கு உள்ள அளவு வந்து கம்மியாகுது. அதனால் ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் கூட சொல்லலாம். இந்த லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கூட சொல்லலாம். மேஜராக இந்த லோட் பேரிங் ஸ்ட்ரக்சருக்கும் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் வந்து லோ தான். பட் ஆனால் வந்து பார்த்தோன்னா நிறைய ஃப்ளோர் வந்து கட்ட முடியாது, குறிப்பிட்ட ஃப்ளோர் மட்டும் தான் கட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு G+2 வரைக்கும் தான் இந்த லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரை கட்ட முடியும். பட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் அப்படி இல்லை, எத்தனை ஃப்ளோர் வேணால் கட்டலாம். டிபெண்ட்ஸ் அப்பா அந்த சேஃப் பேரிங் கெப்பாசிட்டி, சாயில் டெஸ்ட் பண்ணிட்டு சேஃப் பேரிங் கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம எத்தனை ஃப்ளோர் வேணால் கட்டலாம், மல்டி ஸ்டோரிஸ் கூட கட்டலாம். பட் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் அப்படி கட்ட முடியாது. வெறும் G+2, G+3 வரைக்கும் தான் மோஸ்ட்லி வந்து கட்ட முடியும், அதுக்கு மேலே வந்து கட்ட முடியாது. ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணும்போது இந்த லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா லேட்டாக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுது. பட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தோம்னா அந்த வாலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது, மாற்றிலாம் அமைக்க முடியாது. பட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் அப்படி இல்லை, எப்போ வேணால் வாலை வந்து எங்கே வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து வாலில் வந்து வெறும் பார்ட்டிஷனுக்காக மட்டும்தான் இருக்குது, அதனால் எங்கே வேணாலும் வாலை வந்து சேஞ்ச் பண்ணி மாற்றி அமைச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் எர்த்குவேக் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கனால அந்த ஏரியாவில் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் கட்டின பில்டிங் இருக்க ஏரியாவில் வந்து நிலநடுக்கம் வந்தால் கூட அதனால் வந்து நம்மளுக்கு அந்த நிலநடுக்கத்தால் வந்து அந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு பாதிப்பு குறைவாக தான் இருக்கும். பட் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சருக்கு அப்படி இல்லை, எர்த்குவேக் ரெசிஸ்டன்ஸ் புவராக இருக்கனால அந்த நிலநடுக்கம் வந்தால் அதில் பாதிப்படைய அதிக சான்ஸ் இருக்குது லோட் பேரிங் ஸ்ட்ரக்சருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு மெயின் மேஜரான டிஃப்ரென்ஸ் இந்த லோட் பேரிங் ஸ்ட்ரக்சருக்கும் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ். இந்த லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்லாம் எல்லா வகையிலும் நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கனால பெரும்பாலும் மோஸ்ட்லி வந்து இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தான் வந்து பார்த்தோம்னா கட்டிட்டு இருக்காங்க. நவ டேஸில் வந்து பெரும்பாலும் இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான் வந்து கட்டிட்டு இருக்காங்க. லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் அவ்வளோவா யாரும் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. நான் ஆல்ரெடி இந்த வீடு சம்மந்தப்பட்ட டிப்ஸ் ரெகுலராக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் ரைஸ் பண்ணாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் ரிலேட்டடாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.